ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாஸ் யூனிக் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரவா போலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு இன்றைக்கி நான் ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன். மைதா கூட கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், இதெல்லாம் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு எடுத்த உடனே மேலே ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் விட்டுட்டு 2 நிமிஷம் போல் நல்லா பிசைஞ்சு விடுங்க. பிசைஞ்சு விட்டுட்டு இது ஒரு 1/2 மணி நேரம் போல் ஒரு மூடி போட்டு மூடி விடுங்க. ஒரு டன் மூடி வைங்க. அதுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பூர்ணத்தை அதுக்கு நான் வானிலில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன், 1 கப் ரவை எடுத்திருக்கேன், கொஞ்சமாக ஏலக்காய் தூள். இது எல்லாமே கொஞ்சம் நேரம் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்த உடனே நான் 1 கப் ரவைக்கு 1 கப் தண்ணி தான் சேர்த்துக்க போகிறேன். 1 கப் தண்ணி சேர்த்து உப்புமா பதத்துக்கு வேகட்டோன்னு நம்ம கலரிட்டே இருக்கலாம், கைவிடாமல் கலரிட்டே இருக்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா நம்ம போட்ட ரவை தண்ணி எல்லாம் சுண்டி நல்லா கெட்டியாக வந்திருக்கு. இந்த சமயத்தில் நான் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன், 1/2 கப் வெல்லமும் சேர்த்துக்கிறேன். வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இனிப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட குறைவாக சேர்த்துக்கோங்க. இப்போ வெல்லம் சர்க்கரைலாம் சேர்த்ததுனால கொஞ்சம் தண்ணியாக தெரியும், இது கொஞ்சம் கலரை கலரை உங்களுக்கு சரியாக போயிடும். இப்போ கூடவே நான் 1/2 டேபிள்ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிறேன் கூட. இந்த சமயத்தில் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஆற ஆற இது கொஞ்சம் இறுகிடும். இப்போ நம்ம 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, மைதா நல்லா ஊறியிருக்கு. ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சிட்டு இது நம்ம சின்ன சின்னதாக ஒரு 1 லெமன் சைஸ் அளவுக்கு ஈக்குவல் ஷேப்க்காக பண்ணி எடுத்துக்கலாம். போலி பார்த்திங்கன்னா 2-3 நாள் வரைக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நீங்கள் செஞ்சுட்டுமே வேஸ்ட்டாக போகுதுன்னு நினைக்காதீங்க. இதை ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிவிட்டு எப்போ தேவையோ அந்த சமயத்தில் தோசைக்கல்லியில் லைட்டாக எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மிக்சர் நம்ம உள்ள வைக்கிற பூர்ணம் பார்த்திங்கன்னா தலைத்தலை இருந்தது, இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கட்டியாக இருக்குது பாருங்கள். இதையும் நம்ம அது உள்ளே எவ்வளோ வைக்கணுமோ அந்த தேவையான அளவு 1 லெமன் சைஸ் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதையும் உருண்டை பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. வாழையில் அப்படி இல்லைன்னா பட்டர் பேப்பர் இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வச்சுருந்த மைதா மாவை லீஸாக தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பூர்ணம், அந்த பூர்ணத்தை வந்து நடுவில் வச்சு எல்லா பக்கமும் மூடி திருப்பியும் மூடி திருப்பி நல்லா மெலீஸாக தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மெலீஸாக இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மாவு இருந்துச்சுன்னா மேலே அது எடுத்துருங்க. எடுத்துகிட்டு திருப்பியும் நல்லா உருண்டை ஷேப்புக்கு நல்லா உருட்டிட்டு திருப்பி நல்லா மெலீஸாக தட்டுங்க. எவ்வளோ உங்களால் எவ்வளோ மெலீஸாக தட்ட முடியுமோ அந்தளவுக்கு நல்லா மெலீஸாக தட்டி எடுத்துக்கோங்க. தட்டி எடுத்ததை வந்து நம்ம சூடான தோசைக்கல்லில் போட்டு எண்ணெய் சேர்த்து ரெண்டு பக்கமும் சுட்டு எடுத்திங்கன்னா நம்மளோட சுவையான ரவா போலி ரெடி ஆகிடும். நீங்களும் மறக்காமல் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த ரெசிபியோட ரிட்டன் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்க, மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.